இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு மூன்று காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3:6 பேதுருவும் யோவானும் ஜெப வேளையிலே தேவாலயத்துக்கு ஜெபிக்க செல்கிறார்கள். அங்கே பிறவிலேயே சப்பானியை பிறந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் பேதுருவனிடத்தில் ஏதாவது பணம் கிடைக்கும் என்று கையேந்தி நிற்கிறான். பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இன்றைக்கு நாம் இதைத்தான் தியானிக்க போகிறோம். உள்ளது இல்லாதது, என்னிடத்தில் இல்லை என்று பேதுரு சொல்லுகிறார். அந்த காலகட்டத்திலே இல்லை என்று சொல்வதற்கு அவர் தயங்கவில்லை, வெட்கப்படவில்லை. நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை இல்லை என்று சொல்வது தவறல்ல, அது அவிசுவாசமும் அல்ல. பேதுருவனிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, அது ஒரு ஆச்சரியம். 3000 விசுவாசிகள் வந்த பிறகும் அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், அவர் இல்லை என்று சொல்லுகிறது அவன் எதிர்பார்த்த பணம், ஆனால் அடுத்த வரி சொல்லுகிறது என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அது தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான காரியங்கள் இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறதை விட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அநேக வல்லமைகள் உண்டு. தேவன் நமக்கு அநேக காரியங்களை இருக்கிறதாக தந்திருக்கிறார். ஒருவேளை பேதுரு இந்த இடத்துல ஒரு 10,000 ரூபாயை அந்த பிச்சை கேட்டவனுக்கு கொடுத்திருப்பானால் அவனுடைய ஒரு 5 அல்லது 10 நாட்கள் சாப்பாடு அவனுக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த 10 நாட்கள் கழித்து மறுபடியும் அவன் அந்த ஆலய வாசலிலே பிச்சை எடுத்து கொண்டிருப்பான். எனவேதான் பேதுரு சொன்னார், என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதனுடைய விளைவு என்ன? அவன் துள்ளி குதித்து நடனமாடி அவர்களோடு தேவாலயத்திற்கு சென்றான். அவர்களோடு தேவனை ஆராதித்தான். என கருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஒருவேளை உங்கள் கரங்களிலே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். உலக பிரகாரமான சுகம் இல்லையே, வசதி வாய்ப்புகள் இல்லையே, சொந்த வீடுகள் இல்லையே, சொந்த வாகனங்கள் இல்லையே, அப்படி நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருப்பீர்களானால் அது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இந்த பூமியிலே நம்மோடு கூட இருக்கக்கூடியவை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பெர்மனண்டாக பரலோகராஜ்யம் வரைக்கு செல்லக்கூடிய ரட்சிப்பு, இன்னும் ஆவிக்குரிய வரங்கள், கனிகளினால் கர்த்தனமை அலங்கரிக்க விரும்புகிறார். 2வதாக யோவானின் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் இயேசு ஊழியத்தின் காரியமாக அவர் சமாரியா பட்டணத்துக்கு போகிறார். அங்கே சமாரியா பட்டணத்திற்கு வெளியே ஒரு கிணற்றண்டையில் உட்கார்ந்திருக்கிறார். அங்கே ஒரு பெண் தண்ணீர் எடுக்கும்படியாக வருகிற அந்த பெண்ணோடு இயேசு, எனக்கு தாகத்திற்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். அவரிடத்திலே உலக பிரகாரமான ஆசீர்வாதமான அந்த குடிக்க வேண்டிய அந்த தண்ணீர் அந்த நேரத்தில் இல்லை. அந்த பெண்ணிடத்திலே அவர் கேட்கிறார், எனக்கு தாகத்துக்கு தா. அந்த நேரத்தில் இயேசு மறுபடியும் சொல்லுகிறார், நீ என்னை யார் என்று அறிந்திருப்பாயானால், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் யார் என்று உனக்கு தெரியுமானால், நீ அவரிடத்துல ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய், அந்த தண்ணீரை பருகுகிற ஒருவரும் வாழ்நாள் முழுவதும் தாகமடைய மாட்டார்கள் என்று சொல்கிறார். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இங்கே இயேசு தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை குறித்து சொல்ல வைக்கப்படவில்லை. எனக்கு தாகமாய் இருக்கிறது, தண்ணீர் கொடு என்று கேட்கிறார். உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் தான் தண்ணீர். அது அன்றைக்கு அவரிடத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அங்கே அவரிடத்தில் ஒன்று இருக்கிறதாக சொல்லுகிறார். என்னிடத்தில் நீ கேட்பாயானால் நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன். இன்றைக்கு ஒருவேளை நம்மிடத்திலே உலக பிரகாரமான மக்கள் எதிர்பார்க்கிற ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள், செல்வம், கல்வி, பொருளாதாரம், அதிகாரம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவ ஜனங்களாகிய நம்மிடத்தில் ஜீவ தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரை பருகிறவர்கள் வாழ்நாளெல்லாம் தாகம் எடுக்காமல் வாழ முடியும். அப்படிப்பட்ட உலக பிரகாரமான தாகங்களிலிருந்து, பேராசைகளிலிருந்து விடுபட ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே ஜீவ தண்ணீர் உள்ளது. 3வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:17 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே 2 குமாரர்களுடைய கதை சொல்லப்பட்டிருக்கிறது. இளையவன், மூத்தவன் தகப்பனிடத்திலிருந்து அத்தனை சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு இளையவன் தூர தேசத்துக்கு வருகிறான். அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அங்கே பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த ஒரு பெரும் பஞ்சத்திலே பன்றிகளுக்கு கொடுக்கக்கூடிய தவிட்டை அவன் சாப்பிட விரும்புகிறான்.
அதையும் அவனுக்கு தடை செய்கிறார்கள். அப்பொழுதுதான் அவனுக்குள்ளே புத்தி தெளிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்லுகிற வார்த்தை தான், நானோ இங்கே பசியினால் சாகிறேன், என் தகப்பன் வீட்டிலோ பூர்த்தியான ஆகாரம் வேலைக்காரர்களுக்கு கூட இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உலகம் சில நேரத்தில் பஞ்சத்தை கொண்டு வரும், உலகம் சில நேரத்தில் வியாதியை கொண்டு வரும், உலகம் சில நேரங்களிலே வேதனையை கொண்டு வரும். அப்படிப்பட்ட உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதன் புத்தி தெளிந்து எழும்புவானானால் அப்பாவுடைய வீடு அவனுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்பாவுடைய வீட்டிலே வேலைக்காரர்கள் கூட பூர்த்தியாய் சாப்பிடுகிறார்களாம். என கருமையான தெய்வ ஜனமே, இதே போல உலகத்திலே உழன்று கிடக்கிற நாம் சில நேரங்களிலே பஞ்சத்தை அனுபவிக்கலாம், சில நேரங்களிலே வேதனையை அனுபவிக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் எழுந்து தன் தகப்பனிடத்திற்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. என கருமையான தெய்வ ஜனமே, ஒரு நாட்களிலே அவன் என் தகப்பனிடத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டான். ஆனால் இப்பொழுது அவன் சொல்லுகிறான், என் தகப்பனை பார்த்து நான் இப்படியாக சொல்லப் போகிறேன், உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், உம்முடைய விருப்பத்தின்படி என்னை வைத்துக் கொள்ளும் என்று கேட்டு அவன் தகப்பனை நோக்கி வந்த பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அங்கே தகப்பன் அவனை ஓடி போய் கட்டி அணைத்து அவனுக்கு மோதிரங்களை போட்டு அவனுக்கு கால் அடிகளை கொடுத்து அவனுக்கு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி சந்தோஷமாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. இந்த மூன்று இடத்திலையுமே இல்லை இருக்கிறது என்று சொல்லப்படுகிற காரியங்கள் வருகிறது. எனவே இந்த உலகத்திலே பஞ்சம் வரலாம், பட்டினி வரலாம், நாச மோசங்கள் வரலாம், ஆனால் அப்பா வீடு இருக்கிறது. அப்பா வீட்டில் ஆசீர்வாதங்கள் இன்றும் உண்டு. எழுந்து புத்தி தெளிந்து அப்பாவினிடத்தில் வருகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு விருந்து உண்டு, இந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு சந்தோஷமான பண்டிகைகள் உண்டு. எனவே கவலைப்பட வேண்டாம், அப்பா வீடு நமக்கு இருக்கிறது. காட் பிளஸ் யூ.